மாவட்ட வாரியாக பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாதத்திற்கு ஒருமுறையாவது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அரசின் திட்டங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததற்காக பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக இந்த குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அரசின் நலத்திட்டங்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தை ஆய்வு செய்ய உயர் அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாதத்திற்கு ஒருமுறையாவது இந்த ஆய்வை மேற்கொள்ளவும் மாதந்தோறும் ஆய்வறிக்கையை 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கவும் குற்றச்செயல்கள் தடுப்பதை நடக்கவும் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது இந்த குழு எப்போதிருந்து செயல்பட தொடங்கும்? பாலசுப்ரமணியன், மாவட்ட வாரியாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இணையான அதிகாரிகள் நியமித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை கூடுதலாக காண்பித்து அரசுடைய நலத்திட்டங்களை பெற்றதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகள் சென்றடைதா என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பணியை கண்காணிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் பள்ளி கல்வித்துறை மாதந்தோறும் அந்த பணியை மேற்கொண்டு 5ஆம் தேதிக்குள் அந்த கணக்கீடு செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இணை, அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இணையான அந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாவட்ட கல்வி அலுவலர் இணை அலுவலருக்கு அந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்தந்த மாவட்ட கல்வி மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டு 5ஆம் தேதிக்குள் அந்த அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு அறிக்கையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால், சமீபத்தில் ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயின்று வருவதாகவும் அதற்கு தேவையான ஆசிரியரும் அதே போல நலத்திட்டங்களை பெற்றதன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த உத்தரவு பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. பாலசுப்ரமணியன், விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தன்.